2018-19 அதிமுக ஆட்சியில் கொரோனாவை கட்டுப்படுத்தவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்பே கட்டுப்படுத்தப்பட்டதாக விளக்கம். மீத்தேன் நியூட்ரினோ சிஏஏ எட்டுவடி சாலை உள்ளிட்டவற்றுக்கு எதிராக போராடியோர் மீதான வழக்குகள் வாபஸ். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு. சென்னை மின்சார ரயில்களில் நாளை முதல் அனைவரும் பயணிக்க அனுமதி. கூட்ட நெரிசல் இல்லாத நேரங்களில் மட்டுமே ஆண்கள் பயணிக்கலாம் என கட்டுப்பாடு. கடந்த ஓராண்டில் 75,000 பேருக்கு புதிதாக வேலைவாய்ப்பு. ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி பெருமிதம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மருத்துவ வல்லுநர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் நாளை ஆலோசனை. ஊரடங்கு நீட்டிப்பு மற்றும் தளர்வு தொடர்பாக முடிவு. நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்க வாய்ப்பு. தஞ்சையில் 193 மையங்களில் நெல் கொள்முதல் நிறுத்தம். 2 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கம். மதுரையில் உள்ள ரக்ஷா மருத்துவமனை கொரோனா சிகிச்சை அளிக்க தடை. நோயாளியிடம் வசூலித்த கூடுதல் கட்டணத்தை திருப்பி கொடுக்காததால் நடவடிக்கை. சங்கரன் கோவில் அருகே போதையில் காவலருடன் தகராறு. சேற்றை அள்ளி காவலர் மீது வீசிய காட்சி. குடங்குளம் ஹைட்ரோ கார்பன் எட்டுவழிச்சாலை திட்டங்களுக்கு எதிராக போராடியவர்